தாய் வீடு ஆகஸ்ட் 2023 தமிழ் பண்பாட்டு கருவூலமான 10 ஓச விளக்கியம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ். 10 தமிழ் பண்பாட்டு கருவூலம். முகவுரை: ஒரு குடி பிறந்த 10 அரசர்களை தொடர்ச்சியாக கால முறை தவறாது 10 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுதி என்ற வகையில் 10 ஏனிய சங்க இலக்கியங்களில் இருந்து வேறுபடுகிறது. கருதுகோள்: 10 ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்தாலும் அது ஒரு செவ்விலக்கியம் என்பது எனது கருதுகோளாகும். 10 பாடல்களை தொகுத்து பகுத்து வகுத்து இவ் இலக்கியத்தில் காணப்படும் செவ்வியல் பண்புகளை இனம் காண்பது இந்த ஆய்வாகும். 10 தமிழ் பண்பாட்டு கருவூலம். சேரர் வரலாறு: ஒரு குடி பிறந்த 10 அரசர்களை தொடர்ச்சியாக கால முறை தவறாது 10 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுதி என்ற வகையில் 10 ஏனிய சங்க இலக்கியங்களில் இருந்து வேறுபடுகிறது. 10 தமிழர் பண்பாட்டினை காட்டும் கண்ணாடியாகும். இது 10 மன்னர் மேல் பாடப்பட்ட 100 பாடல்களை கொண்ட தொகுதியாக இருந்து முதல் 10 இறுதி 10 காலத்தால் அழிந்தன போக தற்போது 80 பாடல்கள் எஞ்சியிருக்கின்றன. சேர மன்னர் பரம்பரை: சேரர் சங்க இலக்கியங்களில் சேரலாதர், ஆதன், கோதை, குட்டுவன், குடவர், இரும்பொறை முதலிய பெயர்களால் அறியப்படுகிறார்கள். சேர மன்னர் வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட உதயன் சேரலாதன் மரபினர், தொண்டியை தலைநகராக கொண்டு ஆண்ட இரும்பொறை மரபினர் என இரு கிளையினராக அறியப்படுகிறார்கள். சேரருடைய ஆட்சி சிறப்பு: சேரல்களிடையே நிலவிய ஒற்றுமை, அரசு பற்றிய புரிந்துணர்வு, நாட்டை பல பகுதிகளாக பிரித்து ஆண்டமை முதலிய அரசியல் காரணங்களால் கடல் வளமும் மலை வளமும் கொண்ட பொருளாதார சிறப்பு காரணங்களாலும் சேர நாடு சோழ பாண்டியரது நாடுகளை விட சிறப்பாக இருந்ததாக அறியப்படுகிறது. சேரரது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி பரப்பளவில் பெரியது என்றும் அறியப்படுகிறது. சங்க காலத்தில் 25 சேர மன்னர்கள் ஆட்சி செய்ததாக சங்க இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன. சேர மன்னர்கள் சேர நாட்டை குட்ட நாடு, குடநாடு என்று இரு பிரிவாக பிரித்தனர். தொண்டியை தலைநகராக கொண்ட குடநாட்டை ஆண்டவர்கள் குடக்கோக்கள் என்றும், வஞ்சியை தலைநகராக கொண்ட குட்ட நாட்டை ஆண்டவர்கள் குட்டர்கள் என்றும் அறியப்படுகிறார்கள். ஒரு குடி பிறந்த இருவருள் மூத்தவன் குட்ட நாட்டிலும் பின்னவன் குடநாட்டிலும் அரசாழ்வார்கள் என்கின்ற அவை துரைசாமி பிள்ளை. சேரர் இருப்பு தொல்காப்பியர் காலத்திலும், தொல்காப்பியர் என்மனால் புலவர் என்று கூறியதால் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னேயும் இருந்ததாக அறியப்படுகிறது. பண்டை காலத்தில் தமிழகத்தில் காணப்பட்ட ஒப்பற்ற மரப்பண்பும் கொடைப்பண்பும் அறநெறிப்பண்பும் புலமைச்செறிவும் அரசியல் சமூக பொருளாதார
பொருளாதாரம் மேன்மையுமே இக்காலத்தில் ஒப்பற்ற செவ்வியல் இலக்கியங்கள் தோன்றுவதற்கான நிலைக்களங்களாகும். 10 பாடல்களை தொகுத்தோர் ஒவ்வொரு 10 பதிகம் ஒன்றினையும் இணைத்துள்ளனர். பாடிய புலவர், பாடப்பட்ட மன்னன், புலவர் பெற்ற பரிசில் முதலியலான செய்திகளை பதிகம் கூறுகிறது. பாடப்பட்ட சேர மன்னனின் மெய்கூர்த்தி போல பதிகம் அமைந்திருக்கின்றது. 10 பாடப்பட்ட சேர மன்னர்களும் பாடிய புலவர்களும் வருமாறு. 10 பாட்டுடை தலைவன் உதியம் சேரலாதன். 2 பாட்டுடை தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். பாடிய புலவர் குமட்டூர் கண்ணனார். இவன் 55 வாழ்ந்ததாக அறியப்படுகிறது. 3 பல் யானை பல் செல்களுக்கூட்டுவனை பாலை கௌதமனார் பாடியிருக்கிறார். 4 களங்காய் கண்ணி நார்மொழி சேரலை காப்பியாற்று காப்பியனர் பாடியிருக்கிறார். இம்மன்னன் 25 ஆட்சி செய்திருக்கிறான். இவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனுடன் ஒத்த காலத்தவனாக அறியப்படுகிறான். 5 கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். இவனை பரணர் பாடியிருக்கிறார். இவன் 55 ஆட்சி புரிந்திருக்கின்றான். இவன் காலத்தில் கபிரர் வாழ்ந்திருக்கின்றார். 6 ஆடுகோட்பாட்டு சேரலாதனை காக்கை பாடினியார் நச்சல்லையார் பாடியிருக்கின்றார். இவன் 38 உயிர் வாழ்ந்திருக்கின்றான். 7 செல்வக்கோ கடுங்கோ வாலி ஆதனை கபிலர் பாடியிருக்கின்றார். 25 இவன் ஆட்சி செய்திருக்கின்றான். இவன் காலத்தவர்களாக மோசியார், கோப்பெருநற்கிள்ளி முதலியோர் அறியப்படுகிறார். 8 தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை என்பவனை அரசு கிளார் என்னும் புலவர் பாடியிருக்கிறார். இவன் 17 ஆட்சி புரிந்திருக்கிறான். சிறப்பு பேரரசனாக விளங்கிய அதியமானுடன் ஒத்த காலத்தவன். 9 இளம் சேரல் இரும்பொறை. இவனை பெருங்குன்றூர் கிளார் பாடியிருக்கிறார். இவனது காலம் 16 என்று அறியப்படுகிறது. 10 பாடியவனோ மன்னனோ பெயர் கிடைக்கப்பெறவில்லை. அடுத்ததாக செவ்வியல் விளக்கம். செவ்வியல் என்றால் என்ன என்று காண்போம். தமிழில் செவ்வியல் என்பதன் அடிச்சொல் செம்மை சக இயல் செவ்வியல் ஆகும். தமிழ் மொழியின் செவ்வியல் தகமையை நிலைநாட்டும் பணியில் 1856 டாக்டர் கால்ட்வெல், 1903 பரிதிமாட் கலைஞர், தேவனேய பாவாணர், வாசே குழந்தைசாமி, மணவை முஸ்தாஃபா, கா சிவத்தம்பி, பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் உள்ளிட்ட பல அறிஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள் செவ்வியல் மொழிக்கான இலக்கணத்தை பின்வருமாறு வகுத்துள்ளார். சுருங்கக்கூறின், 1 அது பழமையானதாக இருக்க வேண்டும். 2 அது தனித்துவமான மரபை கொண்டதாக, வேறு மரபில் இருந்து கிளைத்திராததாக இருக்க வேண்டும். 3 வளமான பண்டைய இலக்கிய திரட்சி கொண்டதாக இருக்க வேண்டும். இந்திய மத்திய அரசின் உள்நாட்டு அமைச்சகம் செவ்வியல் பற்றி ஆராய்ந்து அறிக்கை வெளியிடும் பொருட்டு அமைக்கப்பட்ட ஒரு வல்லுநர் குழு செவ்வியல் மொழியின் தகுதிகள் எவை என்பது
இதுவரையில் அதிகாரபூர்வமாக எந்த ஒரு நிறுவனத்தாலும் நிர்ணயிக்கப்படாததால் கிரேக்கம், லத்தீன், சீனம், வடமொழி போன்ற மொழிகளை செவ்வியல் மொழிகள் என அங்கீகரிப்பதில் உலக அளவில் அறிஞர் மத்தியில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அம்சங்களை மனத்தில் கொண்டு பல துறைகளிலும் உயர் வளர்ச்சியடைந்த ஒரு வரலாற்று கால உயர்நிலை சமூகமே ஒரு செவ்வியல் இலக்கிய காலகட்டத்தை படிக்க முடியும் என்ற கொண்டு பின்வரும் தகுதிகளை முன்வைக்கிறார்கள். ஒன்று, தொன்மையானதாக, அதாவது 1500 முதல் 2000 ஆண்டுகள் வரை பழமையான இலக்கியங்கள் பெற்ற ஒரு வரலாறு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அம்மொழிக்கே உரியதாகவும் மற்ற மொழி குடும்பத்தினரிடமிருந்து கடன் பெறாததுமான இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, மனித இனத்துக்கு செறிவூட்டும் அரிய பண்புகள் அடங்கிய தனித்துவமான இலக்கிய மரபை கொண்டிருக்க வேண்டும். நான்காவதாக, செவ்வியல் மொழியும் அதன் இலக்கியமும் அம்மொழியின் நவீன இலக்கியங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கும் பண்பை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதை பரிந்துரை செய்தார்கள். அரசியல் தேவைகளுக்காக பின்னர் இத்தகமைகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. செவ்வியல் தகமைகளின் அடிப்படையில் 10 செவ்விலக்கியம் என்று அடையாளம் காண்பதே இவ் ஆய்வாகும். இந்த அடிப்படையில் முதலாவது ஆக கூறப்பட்ட தொன்மை, தொன்மை 10 தொன்மை, அரசியல், சமூக, பொருளாதாரம் முதலாய பல துறைகளிலும் உயர் வளர்ச்சியடைந்த ஒரு உயர்நில சமூகமே ஒரு செவ்வியல் இலக்கிய காலகட்டத்தை படைக்க முடியும் என்பது அறிஞர் கருத்து. 10 தமிழ்நாடு அரசியல், சமூகம், பொருளாதாரம் முதலிய துறைகளில் உயர்நிலை பெற்றிருந்த ஒரு காலகட்டத்திலேயே பாடப்பட்டிருக்கிறது. பண்பொழி வல்லுநரான பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹார்ட் தமிழ் மொழி உலகின் மிக உயர்ந்த செவ்வியல் இலக்கியங்களையும் மரபு செல்வங்களையும் பெற்று திகழும் உயர்தனி செம்மொழிகளுள் ஒன்று என்பதை எவ்வித தயக்கமும் இன்றி அறுதியிட்டு கூறுவேன் என்று கூறியதை குறித்து கொள்வோம். தமிழ் செவ்விலக்கியங்கள் பொது ஆண்டுக்கு முன் 6 முதல் பொதுப்பாண்டுக்கு முன் 1 வரையான காலப்பகுதியில் பாடப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர் கருத்து. அண்மை கால அகழ்வாய்வு இதனை உறுதிப்படுத்துவனவாக அமைகின்றன. தொல்காப்பியத்தில் மன்னர் பற்றிய குறிப்பு முதலில் பேசப்படுகிறது. போந்தை, வேம்பே, ஆர் என வரும் மாபெரும் தானையர் மலைந்த போவும் என்று தொல்காப்பியர் புறத்தின இயல் 5 கூறுகிறார். அத்துடன், வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பின் நாற்பேர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வலியது என்மனார் புலவர் என்று செய்யுளியல் 75 கூறியுள்ளார். சேரர் இருப்பு தொல்காப்பியர் காலத்திலும் தொல்காப்பியருக்கு முன்னைய காலத்திலும் இருந்ததாக அறியப்படுகிறது. தொல்காப்பியர் காலம் பொது ஆண்டுக்கு முன் 711 என்று அறிஞர் கருத்து. எனவே சேர அரசின் தொடக்க காலம் பொது ஆண்டுக்கு முன் 8 முன்னதாகவே இருந்திருக்கலாம். அடுத்ததாக, சங்கப்புலவர்கள் 10 பாட்டுடை தலைவனான உதியம் சேரலாதனுக்கும் சோழன்
கரிகாலனுக்கும் நடந்த வெண்ணி பறந்தலை போரை கலாத்தலையாரும் வெண்ணி குயத்தியாரும் நேரிற்கண்டு பாடியிருக்கிறார். புறநானூறு பாடல்கள் 65-66. எனவே உதயம் சேரலாதன், கரிகாலன், கலாத்தலையார், வெண்ணி குயத்தியார் ஆகியோர் ஒத்த காலத்தவர் என்றதை குறித்து கொள்வோம். கடல் புறக்கோட்டிய சேரன் செங்குட்டுவனை பதிட்டுப்பத்தின் 5-ம் பத்தில் பரணரும் செல்வக்கடுங்கோ வாலி ஆதனை 7-ம் பத்தில் கபிலரும் பாடியிருக்கிறார். அதாவது இரு தலைமுறைக்கு முன் பின்னாக கபிலரும் பரணரும் பாடியிருக்கிறார். 18-ம் பத்தில் 5-ம் பத்து பாடிய பரணரும் 7-ம் பத்து பாடிய கபிலரும் 8-ம் பத்து பாடிய அரசில் கிளாரும் 9-ம் பத்து பாடிய பெருங்குன்றூர் கிளாரும் வேகனையும் பாடியிருக்கிறார்கள். புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்டு அப்புலவர்கள் வாழ்ந்த காலப்பகுதியை கணிப்பதும் அக்கணிப்பை துணை சான்றுகளாக கொண்டு மன்னர்கள் காலக்கணிப்பை மேற்கொள்ளுவதும் ஒரு வகை உத்தியாகும். கபிலர் பாரியின் வீழ்ச்சிக்கு பின்பே 7-ம் பத்தை பாடியிருக்கிறார். பரணரின் வயோதிப காலத்தில் கபிலர் நடுத்தர வயதினராக 7-ம் பத்தை பாடியிருக்கலாம். கபிலர் கலாத்தலையாரை தமக்கு முற்பட்டவராக குறிப்பிட்டுள்ளார். உதயம் சேரலாதன், கரிகாலன், இருங்கோவேள், கபிலர், பரணர், கலாத்தலையார், வெண்ணிக்குயத்தியார், முடத்தாமக்கண்ணியார், கருங்குழல் ஆதனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆகியோர் ஒரே நீண்ட காலப்பகுதியைச் சேர்ந்தவர்கள். ஒரு தலைமுறைக்கு சராசரி 25 ஆண்டுகள் ஆட்சி காலம் என்று எடுத்துக்கொண்டால் கபிலருக்கும் கலாத்தலையாருக்கும் ஏறக்குறைய 180 ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும். உதயம் சேரலாதனுக்கும் செல்வக்கடுங்கோ வாலியாதனுக்கும் இடைப்பட்ட காலம் குத்து மதிப்பாக 150 ஆண்டுகளாக இருக்கலாம். அசோகனின் கினார் கல்வெட்டு. சங்ககால வேளிர் மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சியின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3-ம் நூற்றாண்டு என்பதை உறுதி செய்கிறது. 18-ம் பத்து அரச உருவாக்கத்தில் முதுகுடி மன்னர் உருவாகிவிட்ட நிலையை தெளிவாக காட்டுகிறது. மலவர், ஆவியர், அதியர்குடி, ஆய்குடி, வேளிர்குடி முதலிய மன்னர் மலைப்பகுதிகளில் உருவாகிவிட்டனர். இவர்களுள் குதிரை மலையின் மன்னனான அதியமான் நெடுமான் அஞ்சி தமிழ்நாட்டு மன்னர்களால் மட்டுமல்லாது வட இந்திய அசோக மன்னனாலும் அறியப்பட்டவன். சங்க காலத்தில் காலம் பற்றிய ஆய்வுக்கு தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்ட அதியமான் வரலாறு ஒரு மைல்கல்லாக அமைகிறது. தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறையின் காலம். தகடூர் போர் பொது ஆண்டுக்கு முன் 3-ம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடந்திருக்கலாம். அசோகனின் கிணார் கல்வெட்டின் படி இது 3-ம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நடந்திருக்கலாம். மலையமான் திருமுடிக்காரி, ஓரி, அதியமான், பெரும் சேரல் இரும்பொறை, சோழ மன்னன், பாண்டிய மன்னன் என்னும் பலர் நடத்திய இந்த தகடூர் போரை நேரில் கண்டோர் பாடியதாக கூறப்படும் நூல் தகடூர் யாத்திரையாகும். இவை மூலம் அறியும் செய்திகளாவன: 1. தகடூர் போரில் அதியமான் நெடுமான் அஞ்சியை 8-ம் பத்தின் பாட்டுடை தலைவன் பெரும் சேரல் இரும்பொறை வென்றான். எனவே அதியமான் நெடுமான் அஞ்சியும் பெரும் சேரல் இரும்பொறையும்
சமகாலத்தவர். அதாவது பொது ஆண்டுக்கு முன்னால் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். அடுத்ததாக உதயம் சேரலாதனுக்கும், அதாவது 1ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன், தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறைக்கும், அதாவது 8ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன், இடைப்பட்ட காலம் குத்து மதிப்பாக 150 ஆண்டுகளாக இருக்கலாம் என்று கொண்டால், சேரம் மன்னரது தொன்மை பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு என்று கொள்ளலாம். இரண்டாவது, தமிழ் மொழிக்கே உரியதாகவும் மற்ற மொழி குடும்பத்தினரிடமிருந்து கடன் பெறாததுமான இலக்கிய பாரம்பரியம். இந்தியாவையே பூர்வீகமாக கொண்டதும், ஆனால் சமஸ்கிருதத்தில் இருந்து உருவாகாததும் ஆன ஒரே இலக்கிய மரபு தமிழ் இலக்கிய மரபாகும். சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தெற்கில் வலிமையாக பரவும் முன்பே 10 உள்ளிட்ட சங்க இலக்கியங்கள் தோன்றிவிட்டன. எனவே சமஸ்கிருதம் உள்ளிட்ட பிற இந்திய மொழிகளின் தன்மையிலிருந்து பண்பில் வேறுபட்ட இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் ஆகும். பண்டைய இந்தியாவில் வடமொழி, அதாவது சமஸ்கிருதம், வரலாற்றில் மக்கள் மொழியாகவோ அரச மொழியாகவோ பொது ஆண்டிற்கு பின் 2ஆம் நூற்றாண்டு வரை இருக்கவில்லை. வடமொழியின் தாக்கம் தமிழ்நாட்டை பாதிக்கும் முன்பாகவே தமிழ் இலக்கியங்கள் தோன்றிவிட்டன. 2.1 தமிழ் மொழி பிற மொழி தாக்கம் இல்லாது தனித்து இயங்கும் தன்மை கொண்டது. ஒரு மொழியின் பல்வேறு காரணங்களால் பிற மொழி சொற்கள் கலந்திருக்கும். அவ்வாறு மொழியில் கலந்திருக்கும் புறமொழி சொற்களை நீக்கினாலும் தன்மொழிக்கே உரிய சொற்களை மட்டும் கொண்டு தனித்து இயங்க வல்ல ஆற்றலை ஒரு மொழி பெற்றிருத்தல் தனித்து இயங்கும் தன்மையாகும். 10 பிறமொழி கலப்பின்றி தனித்து இயங்கும் தன்மையுடையது. 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இலக்கிய பழமை உடைய தமிழ் மொழி தனது இயக்கத்துக்கு இன்னும் ஒரு மொழியில் தங்கியிருக்கும் நிலையை இன்று வரை அடைந்ததில்லை, எதிர்காலத்திலும் அடையப் போவதில்லை. எதிர்காலத்திலும் அடைய முடியாதபடி தமிழின் இலக்கண அமைப்பு அமைந்திருக்கிறது. தமிழ் மொழியின் முதல் இலக்கணமான தொல்காப்பியம் பிறமொழி கலப்பை தவிர்க்கவும் தமிழின் தனித்தன்மையை பாதுகாக்கவும் வகுத்த பிறமொழி ஆக்கம் என்னும் இலக்கண மரபு இன்று வரை தமிழ் மொழியின் தனித்தன்மையை பாதுகாத்து வருகிறது. 2.2 10 தமிழ் மொழிக்கே உரியதும் பிறமொழி குடும்பத்தினரிடமிருந்து கடன் பெறாததுமான இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது. 10 பொருள் அமைதியிலும் யாப்பமைதியிலும் அமைப்பு வகையிலும் தனித்துவமான இலக்கியமாகும். தமிழின் தன்னிறைவில் பேச்சொற்களின் பங்கு அளப்பரியது. அரசியல் சமூக பண்பாட்டு மாற்றங்களுக்கு ஏற்ப உருவாகும் எந்த ஒரு புதிய துறையையும் தன்னுள் இணைத்து கொண்டு அத்துறைக்கு தேவையான கலை சொற்களை தன்னகத்தே உள்ள சொல்லாக்க விதிகளின் துணையுடன் உருவாக்கக்கூடிய தன்னிறைவு பெற்ற மொழி தமிழாகும். 2.3 இலக்கிய பாரம்பரியம். சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழையும் ஒருங்கே கொண்டது. சங்க இலக்கிய பொருள் மரபு அகமும் புறமும் தனித்துவமானவை.
வேறு எம்மொழியிலும் இல்லாதவை. தனித்துவமான இலக்கிய வடிவமும் தொகை அமைப்பும் 10 சேர மன்னர்களை தொடர்ச்சியாக காலமுறை தவறாது 10 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுதி 18 ஆகும். மூன்றாவதாக, மனித இனத்திற்கு செறிவூட்டும் அரிய பண்புகள் அடங்கிய தனித்துவமான இலக்கிய மரபை கொண்டிருத்தல். 18 பொருள் மரபு, இலக்கியத்துக்குரிய அமைப்பும் இலக்கிய வகைகளும் இலக்கிய வெளியீட்டு முறை என்னும் 3 பகுதிகளில் காணலாம். இவ்விலக்கிய மரபுகளின் அடிப்படையில் 18 என்னும் இலக்கியத்தை நாம் ஆராயலாம். இலக்கிய பொருள் மரபு. தொல்காப்பியர் இவற்றை அகத்திணை கோட்பாடு, புறத்திணை கோட்பாடு என 2 இலக்கிய கோட்பாடுகளாக வகுத்திருக்கிறார். பாடலுக்கு பொருளாக அகமும் புறமும் அமைந்திருக்கின்றன. தொல்காப்பியர் புறத்திணை இலக்கணத்தை மிக பரந்துபட்ட முறையில் வகுத்திருக்கிறார். 18 புறத்திணை மரபில் பாடான் திணையில் பாடப்பட்ட இலக்கியமாகும். 18 மக்கள் பாடான் திணையில் பாடப்பட்ட புறத்திணை இலக்கியம். பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண்மகனின் வீரம், வெற்றி, கொடை, ஈகை முதலாய உயர் பண்புகளை இலக்கிய சுவைப்பட பாடுவதாகும். 18 இலக்கியம் சேரர் என்னும் ஒரு குடி பிறந்த 10 மன்னர்களை 10 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்பது இதன் தனித்தன்மையாகும். மன்னனது குண இயல்புகளையும் ஆற்றலையும் கூறி வாழ்த்துதல், மன்னன் பெருமையையும் கொடை சிறப்பையும் கூறி வாழ்த்துதல், 18 அகத்தினை சார்ந்த பாடல்கள், பண்டைக்கால மனித நேயம் முதலாய பண்புகளை பார்க்கலாம். மன்னனது குண இயல்புகளையும் ஆற்றலையும் கூறும் பகுதி. 18 முழுமையுமே மன்னர் பெருமையை பாடுவதாகவே அமைந்துள்ளது. காட்டாக 18 2 பாட்டுடை தலைவனாயன், இமயவரம்பன் நெடும் சேரலாதனே குண இயல்புகளையும் ஆற்றலையும் குமட்டூர் கண்ணனார் பாடம் சிறப்பு தருமாறு. நிலம், நீர், வழி, விசும்பு என்ற 4 அளப்பரியை நாள், கோள், திங்கள், ஞாயிறு, கனை அழல் 5 ஒருங்கு புணர்ந்த விளக்கத்து அணையை, போர்தலை மிகுந்த ஈர் ஐம்பதிர்மனொரு, துப்புத்துறை போகிய துணிவுடைய ஆண்மை, அக்குரன் அணைய கைவன்மையே, அமர் கடந்து மலைந்த தும்பை பணிகர், தும்பை பகைவர் போர் பீடு அளித்த செருப்புகள் முன்ப, கூற்று வகுண்டு வரினும் மாற்றும் ஆற்றலையே என்று 18 2 பாடல் 14. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், ஞாயிறு, திங்கள், கோள் போன்ற அழியாத இயற்கையோடு மன்னனுடைய ஆற்றல் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இமயவரம்பனது போர் வெற்றி, துணைவுடைமை, ஆண்மை, கைவன்மை, தும்பை பகைவர் பீடு அளித்தமை முதலாயன பேசப்படுகின்றன. கடல் சூழ்ந்த இவ்வுலகத்து முழுமையும் 300 ஆண்டது போல ஆண்டு நிலையான புகழுடையவனாக வாழ்வாயாக என்று அவனது பரம்பரை புகழ் இங்கு பாடப்படுகிறது.
மன்னனுடைய பெருமையும் குடைச்சிறப்பும். சேர மன்னன் வீரத்தில் மட்டுமல்ல நெஞ்சு ஈரத்திலும் சிறந்து விளங்குகிறான். சங்க புலவர்களில் முன்னிலையில் வைத்து எண்ணப்படும் கபிலர் செல்வகடுங்கோ வாலி ஆதனின் கொடைச்சிறப்பை ஏழாம்பத்தில் பாடுகிறார். செல்வ கடுங்கோவிடம் பரிசில் பெற வந்த கபிலர் முதலில் முதல் 8 அடிகளிலும் தன் நண்பனும் பரம்பு மலையின் மன்னனும் வீரனுமாகிய பாரியன் கொடை பற்றி அழகுற பாடுகிறார். புன்கால் உன்னத்து பகைவன் எம்கோ புலர்ந்த சாம்பின் புலரா ஈகை மலர்ந்த மார்பின் மாவன் பாரி முழவு மண் புலர இரவரர் இணைய வாரா சேன் புலம் படந்தோன். பாரியின் சிறப்புகளை இவ்வாறு பாடி அவன் மீண்டு வர முடியாத உலகம் சென்று விட்டான். ஆகையால் உன்னிடம் நான் இறந்து வரவில்லை, மிகைப்படவும் கூற மாட்டேன் என்று இருமாப்புடன் கூறிய சங்கப்புலவர்களின் தன்மான உணர்வை இது காட்டுகிறது. ஆணம் பெற வந்த இடத்தில் வேறொரு மன்னனின் கொடை பற்றி சிறக்க கூறியிருப்பது புலவரது அஞ்சா நெஞ்சை காட்டுகின்றது. அதே கபிலர் செல்வக்கடுங்கோ வாலியாதனின் கொடை சிறப்பை அழகாக பாடுகிறார். அழிக்க என இறக்குவாரேன் என்று கூறேன், நான் இறக்க வரவில்லை, உன்னை மிகுத்து கூறவும் மாட்டேன். ஈத்தது இறங்கான் ஈத்தொன்றும் மகிழான் ஈத்தொன்றும் மாவல்லியன் என நுவலும் நின் நன் இசை தர வந்திசினே என்று 10:17 பாடியிருக்கின்றார். இப்பாடல் பகுதி 10 பாடல்கள் அனைத்துக்குமே சிகரம் வைத்தது போல் அமைந்திருக்கிறது. ஈத்தது இறங்கான் ஈத்தொரும் மகிழான் ஈத்தொரும் மாவல்லியன் என்னும் பாடல் பகுதியால் செல்வக்கடுங்கோ வாலியாதனின் ஈதல் குணச்சிறப்பு உணர்த்தப்படுகிறது. 3. 10 அகப்பாடல் சிறப்பு. 10 மன்னர் புகழ்பாடல் எழுந்த இலக்கியம் ஆயினும் காதலில்லா இலக்கியத்தில் சுவையேது என்பதற்கிணங்க மன்னர்கள் காதல் வாழ்வும் ஆங்காங்கே இன்பச் சுவை ததும்ப இணைக்கப்பட்டுள்ளது. ஆடுகோட்பாட்டு சீரலாதனை காக்கை பாடினியர் நச்செல்லியார் பாடிய 10:2 மனங்கவரும் இனிய ஊடல் காட்சி ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது. மன்னன் தலைக்கை கொடுத்து துணங்கேரை தழுவி இயைந்து தன்னை மறந்து ஆடுகிறான். இது கண்டு மன்னன் மனைவி ஊடினாள். தலைவி வருந்தியதை ஆடிக்கொண்டிருக்கும் மன்னன் உயித்து உணர்கின்றான். ஊடிய தலைவியை ஊடலை போக்க மன்னன் தலைவியை அணுகி அவளிடம் செங்குவளை மலரொன்றை காணிக்கையாக்குகிறான். தலைவி, நீ எமக்கு யாரையோ ஆட்டக்காரியோடு சென்று ஆடுவாயாக என்று ஊடினாள். அகத்துணை பொருளில் அமைந்த இப்பாடல் பகுதி வீரப்பாடலுக்கு சுவை கூட்டுவதாக அமைகிறது. பாடல் பகுதி வருமாறு. சுடரும் பாண்டில் திருநாறு விளக்கத்து முளா இமிழ் துணங்கைக்கு தழுப்புனை ஆக சிலைப்புவல் ஏற்றின் தலைக்கை தந்து நீ நலிந்தனை வருதல் உடன்றனல் ஆகி உயவும் கோதை ஊரல் அம் தித்தி ஈர் இதழ் மலைக்கண் பேர் இயல் அறிவை உள் இதழ் அவள் அகம் கடுக்கும் சீரடி பல் சில கிண்கிணி சிறு பாடு அலைப்பு கொல்புனல் தளிரின்
நடுங்கினல் நின்று நின் எரியர் ஓக்கிய சிறு செங்குவலை ஈயன இறப்பவம் உள்ளால் நீ எமக்கு யாரையோ என பெயர்வோல் கை அதை கதுமென உறுத்த நோக்கமோடு அது நீ பால் வல்லாய் ஆயினும் பால் யாங்கு வல்லுனையோ வாழ்க நின் கண்ணி என்று புலவர் 10:16 பாடியிருக்கிறார். பண்டை கால புலவர்களும் அவர்கள் வளர்த்த கலை மனித நேயம் முதலாய பண்புகளும் 10:10 சங்க காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட கலையை காட்சி பொருளாக்கி எடுத்து வந்திருக்கிறது. சங்ககால சேர மன்னர்கள் அவர்களை அண்டி வாழ்ந்த பாணர்கள், அப்பாணர்களின் கலைத்திறன், பாணர் தமிழுக்கு ஆற்றிய கலைப்பணி, அவர்களின் கலைப்பணியில் மன்னர் பங்கு, வழக்கிருந்த வாத்திய கருவிகள் முதலாய அரிய செய்திகளை எடுத்து கூறுகிறது 10:10. 10:10 உயர்ந்த கவிச்சிறப்பும் வியந்து நயக்கும் சொல்லாட்சியும் அழகிய அணிநயமும் கொண்ட ஒரு வரலாற்று இலக்கியம். 10:10 கலையியல் நோக்கில் மட்டுமல்லாது சமூக இயல் நோக்கிலும் பார்க்க வேண்டும். 10:10 வளர்த்த கலை பின்வரும் தலைப்புகளில் ஆராயப்பட்டது. புலவர்களை பற்றி, புலவர்கள் வளர்த்த கலை இயல் இசை நாடகம் பற்றி, புலவர்கள் அரசர்களுக்கு புகட்டிய அறநிறை பற்றி என்று இவை அனைத்தும் இங்கு ஆராயப்படுகிறது. கலைகளும் கலைஞர்களும் 10:10 பாடிய கலைஞர்களின் பல்வேறு நிலைகள் 10:10 பதிவாகி இருக்கின்றன. கலையை படைத்தவர்கள், ஆவணப்படுத்தியவர்கள், நிகழ்த்தியவர்கள், ஊரூராக சென்று மக்களிடையே பரப்பியவர்கள் என்று எல்லாமே சங்க சான்றோர்கள் என்று அழைக்கப்படும் சங்க புலவர்களே ஆவர். 10:10 மிதவை சமூகமாக வாழ்ந்த பாணர் முதலாய கலைஞர்களின் வாழ்க்கை முறை, அவர்களது கலை பண்பளி பங்களிப்பு பற்றிய செய்திகள் விரிவாக காட்டப்பட்டுள்ளன. மன்னரையும் ஐநில மக்களையும் இணைக்கும் பாலமாக இருந்த இவர்களது வாழ்வியல், ஓர் ஊர் ஒரு நாடு என்னும் எல்லைக்குள் அடங்கிவிடவில்லை. எல்லா நாடும் எல்லா ஊரும் தமது நாடாகவும் ஊராகவும் கொண்டு வாழ்ந்தார்கள். 10:10 கலைஞர்கள் பற்றிய பதிவுகள் பல்வேறு களங்களில் காணப்படுகின்றன. 1. அவைக்களங்களில் மன்னன் புகழ் பாடுபவர்களாக, ஆலோசகர்களாக, தூதுவராக வாழ்ந்திருக்கின்றார்கள். போர்க்களங்களில் போரை பாடுபவர்களாக, போர் முடிந்த பின் களச்சடங்கு செய்பவர்களாக மன்னரையும் மன்னர் வீரத்தையும் வீரர்களையும் மகிழ்விப்பவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். 5 நிலங்களில் ஊடகமாக கலைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கியங்களுக்கு சொந்தமான இலக்கிய மரபை 3 பிரிவாக பிரிக்கலாம். 1. கவிதை, அதாவது செய்யுள், செய்யுளுக்குரிய கோட்பாடுகள். 2. சொந்தமான இலக்கண மரபு. 3. சொந்தமாக அழகியல் மரபு. 1. பொருள் மரபு. வீரம், வெற்றி, செல்வம், கல்வி முதலியவற்றின் சிறப்பை எடுத்து கூறுவனவாக அமைகின்றன. 10:10 பாடுபொருள் மன்னர்களின் வீரம், வெற்றி, கொடை முதலாய சிறப்பு இயல்புகளாகும். இவ்வியல்புகளை இலக்கியமாக வடித்து அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அடுத்த கட்ட நிகழ்வாகும். மன்னர்களை பாட்டுடை தலைவர்களாக கொண்டு பாடப்பட்ட ஒவ்வொரு 10 காப்பியமாக பிற்கால காப்பியங்களுக்கு முன்மாதிரியாக சுவைபட பாடப்பட்டிருக்கின்றன.
இரண்டாவது தன்னிகரில்லா தலைமை. 10 10 பாட்டுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் பாடப்பட்டிருக்கும் சிறப்பு பிற்கால காப்பிய நாயகர்களை தன்னிகரில்லா தலைவர்களாக படைப்பதற்கு முன்மாதிரியாக இருந்திருக்கலாமோ என்று எண்ணும்படியாக உள்ளது. 10 10 ஒவ்வொரு 10 இறுதியிலும் பதிகம் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. அரசனது பெற்றோர், அவனது சாதனைகள், பாடிய புலவர், புலவருக்கு வழங்கப்பட்ட பரிசு முதலாய விவரங்கள் இப்பதிகத்தில் பாடப்பட்டுள்ளன. இப்பதிகங்கள் பிற்காலத்தில் மன்னர் மேல் பாடப்பட்ட மெய்கீர்த்திகளை பாடுவதற்கு முன்மாதிரியாக அமைந்தனவோ என்று நினைக்கும்படியாக மிகச்சிறப்பாக பங்கெடுக்க கொடுக்கப்பட்டுள்ளது. இவை பிற்காலத்தில் பாடி இணைக்கப்பட்டிருக்கலாம். இசைத்தமிழ் பாட்டும் கூத்தும் பாணர் வளர்த்த கலைகள், அது அவர்கள் வாழ்வாதாரமும் கூட. ஒவ்வொரு செய்யுளின் பின்னும் துறை, வண்ணம், தூக்கு, பெயர் ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. அவை பாடல் பாடிய காலத்திலேயே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என கருத இடம் உண்டு. 10 10 அமைந்துள்ள பெரும்பாலான பாடல்கள் ஒழுகு வண்ணத்திலும், சிறுபான்மை ஒழுகு வண்ணத்திலும், சொற்சீர் வண்ணத்திலும் ஆன இசைப்பாங்கு கொண்டவை. கொட்டும் அசையும் தூக்கும் அளவும் ஒட்ட புணர்வது பாணியாகும். 10 10 உள்ள சந்தம், தாளம் என்னும் வண்ணம், தூக்கு என்பவை அக்காலத்தில் இப்பாடல்கள் பாடப்பட்டமையை காட்டுகின்றன. இவை தனியாக ஆராயப்பட வேண்டியவை. முடற்றுக் கருவி, குயிலுவக் கருவி என இருவகையான இசைக்கருவிகளும் 10 10 கூறப்பட்டுள்ளன. முடற்றுக் கருவி இசை ஒலிகளையும் பாடல்களையும் ஒருங்கே நிகழ்த்தவல்ல மனிதனின் முடராகும். இசைப்பாக்களின் இசையையும் பாணியையும் நிகழ்த்த வல்லதும் மனிதர்களால் செய்யப்பட்டதுமான கருவிகள் குயிலுவ கருவிகளாகும். இவை மனிதனின் வாய், கை, விரல், கால் முதலிய உறுப்புகளால் ஒலிக்கப்படுபவை. தமிழ்நாட்டு இசை வரலாற்றில் 10 10 முக்கிய பங்கை வகிக்கின்றது. அடுத்ததாக மானுட இயல் முறையில் பாணர் பற்றிய கருத்தாடல். பாணர் முதலிய கலைஞர்கள் பொருளுக்காக உறவலர்களை சார்ந்து வாழ்ந்திருக்கிறார், அவர்களை பாடியிருக்கிறார்கள் என்பது பண்டைய உரியாசிரியர்கள் கருத்து. மானுடவியல் கண்ணோட்டத்தில் பாணர் நிலையாக அணுகும் போது, புலவர்கள் மன்னர்களை சார்ந்து வாழ்ந்த போதிலும் தமது பீடும் பெருமையும் உடையவர்களாகவும் மான உணர்ச்சி மிக்கவர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அறிய கிடக்கிறது. அரசு ஓம்புதல், அரசு கடன், அவ்வாறே கலைகளை இயற்றி காத்தல் பாணர்களாகிய இசையாளர் கடனாகும். இதுவே பண்டை காலத்து அறமாக இருந்தது. பாணர் வாழ்வாதாரம் கருதி பிற தொழில் செய்யவில்லை. கலையையே வாழ்வியலாகவும் கொண்டு கலைக்காகவே வாழ்ந்தார்கள். அரச உருவாக்கத்தில் அரசன் புலவர்களை அண்டியும், புலவர்கள் அரசரை அண்டியும் வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை. இவ்வாறான ஒரு நிலை நிலவியிராவிட்டால் அரசர்கள் புலவருக்கு பொன்னையும் பொருளையும் எதற்காக வாரி வழங்கியிருக்க வேண்டும்? இதனாலேயே பொது நோக்கு ஒளிமதி புலவர் மாட்டே என்று கபிலரும், எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று ஔவையாரும் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். 10 10 நாடகவியல். நாடகம் என்பது செயல் வடிவில் ஒன்றினை அல்லது ஒரு விடயத்தை நிகழ்த்தி காட்டுதல் ஆகும்.
எது நிகழ்த்தி காட்டப்படுகிறது, எப்படி நிகழ்த்தி காட்டப்படுகிறது என்னும் வினாக்களுக்கு விடைகளில் நாடகக்கலையின் இயல்புகளும் அதன் பண்பாட்டுடன் இணைந்து நிற்கும் முறைமையும் புலனாகும் என்கின்றார் பேராசிரியர் காசிவத்தம்பி. அரங்கியல் துறையில் தொடக்கம் 10 நாடகத்தமிழ் அறிவுக்கும் செவிக்கும் விழிக்கும் விருந்தான கலைகளாகும். நிகழ்த்துகளை 10 பாடல்களில் இயல்பு நிலை அரங்கு, இயல்பு நிலை அரங்கு, நகர்வு அரங்கு, திறந்த வெளி அரங்கு, மன்னனின் திருவோலக்கத்தில் நிகழ்ந்த பெட்டி வடிவ அரங்கு, பாண்டில் என்னும் விளக்கு ஒளிக்கலை போன்ற நிகழ்த்துக்கலை குறித்த பதிவுகள் ஏராளமாக உள்ளன. 10 ஒவ்வொரு 10 நாடக பாணியில் அமைந்தவையே. எடுத்துக்காட்டாக 6 ஆடு கோட்பாட்டு சேரலாதனை காக்கை பாடினியார் நச்சல்லையார் பாடிய 51 பாடலை நாடக நோக்கில் காணலாம். பாடலின் முற்பகுதி நாடகத்தின் பின்னணியாகும். கடற்கரை, கடல் அலை ஓசை, அலை காற்றினால் மணல் பறந்து சென்று அலவன் அதாவது வண்டு ஆடிய வடுக்களை மறைக்கின்றன. காட்சியின் பின்புலம் அரங்கியல் நோக்கில் அமைந்திருக்கிறது. அலவன் ஆடிய வடுவழி ஆடல் மகளிரின் ஆட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. கடற்கரை ஓரமாக அமைந்திருந்தது பனங்காடு. பனை மரங்களின் உச்சி கொண்டைகள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து மேலே கூரை வேந்தது போல காட்சியளித்தன. பனை மரங்கள் வட்ட வடிவாக நிற்கும் நிலை வட்ட களறி அதாவது ஆடுகளம் போல காட்சியளித்தது. பனை மரங்களின் அருகே மன்னன் தன் பரிவாரங்களுடன் பார்வையாளனாக அமர்ந்திருக்கின்றான். விரலி பீடு நடை போட்டு வலம் வருகிறாள். பாடுகிறாள். இசைக்கருவிகளின் இசை வாசிப்பு நடக்கிறது. விரலி முதலில் மன்னன் உள்ளிட்ட பார்வையாளர்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறாள். விரலியின் ஆட்டம் பாடிக்கொண்டே ஆடுகிறாள். சின்ன நடை என நடனம் விடுகிறாள். குறுக்கும் நெடுக்குமாக நடந்து அசைந்து ஆடுகிறாள். பாம்பு அசைந்தாடுவது போல உடை ஒப்பனை செய்து கொண்ட ஆடுமகள் வயின் வயின் என வரும் இடம்தோறும் குதித்து குதித்து ஆடுகிறாள். கிழக்கும் மேற்கும் இடையிலும் என ஆடுகளத்தை பயன்படுத்தி கைகளை குவித்தும் சேவித்தவாறு கண்களை இடதுபுறமும் வலதுபுறமும் அசைத்தவாறு கால் மணி குலுங்க ஆடுகிறாள். மலர்ந்த நெய்தல் மலர் போன்ற கண்களால் மன்னனையும் பிறரையும் கண்டு புன்முறுவலுடன் அமர்ந்தும் குதித்தும் ஆடுகிறாள். நின்றாடல், அமர்ந்தாடல், குதித்தாடல், சுழன்றாடல், வீழ்ந்தாடல், உருண்டாடல் போன்ற ஆடல் முறைகளை எல்லாம் அவள் ஆடுவதை பாம்பின் நடனத்துடன் சுற்றி விளக்கப்பட்டிருப்பது ரசிக்கத்தகுந்தது. ஆடிக்கொண்டிருந்த ஆடுமகள் உச்சநிலை கொள்கிறாள். இறை உணர்வு உட்கொண்டவளாக தன்னை மறந்து பாடி ஆடியவாறு பார்வையாளர்களை தன் வசப்படுத்திய நிலையில் உரைகிறாள். குறிப்பிட்ட நேரம் வரை பார்வையாளர்கள் அரங்கில் ஆடும் ஆடுமகள் என்ற இரு நிலையு பட்டவர்களும் ஒரு நிலைப்பட்டு ஆடற்கலை இன்பத்தில் மூழ்கி போனார்கள் என்பது காட்சி. 10 ஒவ்வொரு 10 நாடக பாணியில் அமைந்திருக்கின்றன. சுவைத்து இன்புறும் திறம் மிக்கவை. 4 செவ்வியல் மொழியும் அதன் இலக்கியமும் ஒரு மொழியின் நவீன இலக்கியத்திலிருந்து வேறுபட்டு இருக்கும் பண்பு. தமிழரை தனி இனமாக அடையாளப்படுத்துபவை தனித்துவமான தமிழ் மொழியும்
தமிழில் எழுதியுள்ள இலக்கணங்களும் காலம் காலமாக பேணி வளர்த்து வரப்படும் அரிய பண்புகளாகும். 10 அரசு திணைக்குழு நிலையிலிருந்து வளர்ந்து சிற்றரசாக மாறிக்கொண்டிருந்த அரச விரிவாக்க நிலையினை காட்டி நிற்கின்றது. 10 மன்னன் வீரம், வெற்றி, கொடை முதலாய சிறப்புகளை புறத்திணை மரபில் பாடான் திணையில் எண்வகை துறைகளில் பாடும் இலக்கியமாகும். மன்னனின் சிறப்புகளை பாணர் ஊர் ஊராக சென்று பாடுகின்ற மரபு அரச விரிவாக்க காலத்தில் அரச வளர்ச்சிக்கு தேவையான ஒன்றாக இருந்திருக்கிறது. பாணர் மன்னரையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக இருந்திருக்கிறார்கள். மன்னனின் செய்திகளை மக்களிடையே கொண்டு செல்லும் ஊடகமாக இருந்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாடுபொருளும் பாடல் மரபுகளும் பாடல் வடிவங்களும் சங்ககாலம் முதலாக ஒவ்வொரு காலப்பகுதியிலும் அவ்வக்கால அரசியல் சமூக பொருளாதார நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. சங்ககாலத்திலிருந்து தொடங்கும் இலக்கிய வரலாறு கால மாற்றத்துக்கேற்ப மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. சங்ககால இலக்கிய மரபை கீழ்கண்டவாறு குறிப்பிடலாம். பாடுபொருள் சங்ககால பாடுபொருள் காதலும் வீரமும் ஆகும். தொல்காப்பியர் அகத்திணையியல், புறத்திணையியல், கற்பியல், களவியல், பொருளியல் ஆகிய 5 இயல்களிலும் அமைத்திருக்கும் கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே சங்கப்புலவர்கள் காதலையும் வீரத்தையும் பாடியிருக்கிறார்கள். 10 பொருள் மரபும் இதுவே ஆகும். கவிதை மரபு தொல்காப்பியர் பொருளதிகாரம் செய்யுளியல் வகுத்திருக்கும் யாப்பியல் கோட்பாடுகளின் அடிப்படையிலேயே ஆசிரியப்பாவாலும் அகவல் ஓசையாலும் 10 உள்ளிட்ட சங்ககால கவிதை இலக்கியங்கள் யாவும் பாடப்பட்டிருக்கின்றன. அழகியல் மரபு தொல்காப்பிய பொருளதிகாரம் மெய்ப்பாட்டியல் உவமையியல் கூறும் அழகியல் மரபு பின்பற்றியே 10 பாடப்பட்டிருக்கிறது. 10 மேலே குறிப்பிட்ட அனைத்து மரபுகளின் அடிப்படையிலும் பாடப்பட்ட தனித்துவமான இலக்கிய தொகுப்பாகும். அடுத்ததாக 10 காலத்திற்கும் தற்காலத்திற்கும் இடையிலான மரபு மாற்றங்கள். சங்கம் மருவிய காலத்தில் பாடுபொருள் அறம் கவிதை மரபாகவும் வெண்பாவம் சொப்பலோசையும் இருந்திருக்கிறது. பாடுபொருள் அறம் கவிதை மரபு வெண்பாவம் சொப்பலோசையும். பல்லவர் காலத்திலே மதம் பாடுபொருள் ஆக மாறியது. கவிதை மரபு விருத்தப்பாவாக மாறியது. சோழர் காலத்தில் காப்பியங்களும் இலக்கியங்களும் இலக்கியங்களுக்கான உரைகளும் எழுந்தன. நாயக்கர் காலத்தில் இலக்கிய வரலாற்றில் வறட்சி மிக்க இலக்கியங்கள் தோன்றின. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மீண்டும் மொழியும் மக்களும் புறக்கணிக்கப்பட்டார்கள். தற்காலத்தில் மறுமலர்ச்சி காலம் என்பார்கள். தமிழ் இலக்கியத்தில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது. பாடுபொருள் காதலும் வீரமும் பாடிய நிலை மாறியது. மக்களின் நாளாந்த பிரச்சனைகள் முதலியன வாழ்வியற் கூறுகள் இலக்கியத்துக்கு பொருளாயின. கதை மாந்தர்கள் மன்னர் பாட்டுடை தலைவர்களாக இருந்த நிலை மாறி மக்கள் கதை மாந்தர்கள் ஆனார்கள். இலக்கியகாரர்கள் மன்னர்களால் ஆதரிக்கப்பட்ட காலம் மாறி இலக்கியகாரர்கள் சுயமாக உருவாக தொடங்கினார்கள். பொருளுக்கு பாடிய நிலை மாறி கொள்கைக்கு நாட்டு பிரச்சனைகளுக்காக பேசும் மரபாக மாறியது. பாடல் மரபு மாறியது. சொற்சுருக்கமும் பொருட்செறிவும் நிறைந்த செய்யுள் மரபு அச்சியந்திரத்தின் வருகையால் தொடர்ந்து இருக்க வேண்டிய தேவை அற்றுப்போனது.
உரை நடை அறிமுகமாயிற்று. இலக்கியக்காரர்கள் தாராளமாக எழுதி குவித்தார்கள். வடிவம் சிறுகதை, நாவல், நாடகம், கதை, கட்டுரை, ஆய்வுரை முதலிய புதிய வடிவங்கள் தோன்றி வெற்றி நடை போடுகின்றன. நாளாந்த அரசியல், சமய, சமூக, பொருளாதார செய்தித்தாள்கள் பெருகின. வெளிப்பாடு உரை அரசியல் சமூக பொருளாதாரத்தில் பொற்காலமாக திகழ்ந்த சங்க காலத்தில் பாடப்பட்ட 18-10 முற்றிலும் மாறுபட்ட அரசியல் சமூக பொருளாதார பின்னணி கொண்ட புதியதொரு காலம் தற்காலம். உலகம் உள்ளங்கையில் அடக்கமாகியது. புதிய பின்னணியில் புதிய தலைமுறை உருவாகி இலக்கியத்தில் புதுமை செய்தார்கள். கணினியின் பயன்பாட்டால் உரை நடை மிக வேகமாக இலக்கியத்தை வளர்த்தது. 18-10 பொருள் மரபு, வடிவம், வெளிப்பாடு ஆகிய அனைத்து துறைகளிலுமே வேறான ஒரு மரபையே தற்கால இலக்கியம் காட்டி நிற்கிறது. முடிவுரை தமிழினம், தமிழ் மரபு என்ற தனித்துவமான ஒரு இலக்கிய மரபினை கொண்ட இனமாக இலக்கியங்களின் அடிப்படையிலும் இன்றுள்ள அகழ்வாய்வு தரவுகளின் அடிப்படையிலும் 3000 பழமை கொண்ட இலக்கியங்களை கொண்ட இனமாக உலக அரங்கில் அறியப்படும் மிக பழமையான வாழும் இனமாகும். 18-10 ஒரு வரலாற்று ஆவணமாக இருந்தாலும் அது ஒரு செவ்விலக்கியம் என்னும் கருதுகோள் பகுப்பாய்வு, ஒப்பாய்வு, வரலாற்று ஆய்வு முதலிய ஆய்வியல் முறைகளை பயன்படுத்தி கீழ்காணும் விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. 1. 18-10 என்னும் சங்க இலக்கியத்தில் சேரர் குடிப்பிறந்த 10 வேந்தர்களை தொடர்ச்சியாக காலமுறை தவறாது 10 புலவர்கள் பாடியிருக்கிறார். பாட்டுடை தலைவர்கள், அவர்களை பாடிய புலவர்கள், சேரர்குடி, அவர்கள் ஆண்ட நாடு, அவர்களுடன் சமகாலத்தில் வாழ்ந்த சோழ, பாண்டிய, வேளிர் மன்னர்கள் முதலிய தொடர்புகளை அனைத்து தகவல்களும் விரிவாக ஆராயப்பட்டன. செம்மொழி அந்தஸ்து பெறுவதில் முன்னின்று உழைத்த டாக்டர் கால்வெல் முதலாக டாக்டர் ஜார்ஜ் ஹார்ட் ஈராக உள்ள அனைத்து ஆர்வர்களது முயற்சியும் பயனும் செவ்வியல் மொழி தகமைக்குரிய வரைவிலக்கணமும் விளக்கமாக ஆராயப்பட்டன. செம்மொழி தகமைகளாக இனம் காணப்பட்ட தொன்மை அம்மொழிக்கே உரியதாகும். மற்ற மொழி குடும்பங்களில் இருந்து கடன் பெறாததுமான இலக்கிய பாரம்பரியம், தனித்துவமான இலக்கிய மரபு, நவீன இலக்கியங்களிலிருந்து வேறுபட்டிருக்கும் பண்பு ஆகிய அனைத்து பண்புகளும் 18-10 காணப்படுகின்றனவா என்று ஒவ்வொரு பண்பும் தனித்தனியாக ஆராயப்பட்டன. முடிவாக 18-10 ஒரு செவ்விலக்கியம் என்ற முடிவுக்கே இவ் ஆய்வு வந்துள்ளது. நன்றி, வணக்கம்.